வணக்கம் தமிழா, அடுத்த போலீஸ் தேர்வுக்கான அறிவிப்பு வந்தாச்சு. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான தேர்வு தமிழில் தான் நடக்க போகுது. இதில் மொத்தம் எவ்வளோ காலியிடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,146 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போது, இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் டிஎன்யூஸ் இப்போ எல்லாமே படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதற்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வே வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வு எழுதலாம். ஓகே, நல்ல ஒரு போலீஸ் வேலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இதை பற்றி இந்த வீடியோ பற்றி தெளிவாக பார்க்காம நோட்டிஃபிகேஷன் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி இருக்கும், இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும், ஸோ அனைத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன் நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ்னும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள். ஸோ இது பார்த்துக்கா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நவம்பர் 24 கான்ஸ்டபுள் ஜிடி, சிஏபிஎஃப், எஸ்எஸ்எஃப், அதே பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ். ஓகே, இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். ஓகே, ஸோ இதுக்கான தேர்வு எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 to ஜனவரி 6 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சிபிடி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருந்துச்சு போன வருஷம் வரைக்குமே. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 13 ரீஜினல் லாங்குவேஜ், ஸோ இதில் தமிழ் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 15 மொழியில் இந்த தேர்வை இந்த மாதிரி நடத்த போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் இருந்த இந்த தேர்வு இப்போ 13 ரீஜினல் லாங்குவேஜ் சேர்த்து 15 மொழியில் நடத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்வு தான் சிபிடி தேர்வு இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி, அடுத்து பிஎஸ்டி, அடுத்து மெடிக்கல்ஸ், இதை பொறுத்தவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 பொறுத்து ரூபாய் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, வேகன்சி எவ்வளோ சார்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படையிலையும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,174, சிஏஎஸ்எஃப்ல 11,025, சிஆர்பிஎஃப்ல 3,337, எஸ்எஸ்பியில் 635, ஐடிபிபியில் 3,189, ஏஆரில் 1,290, எஸ்எஸ்எஃப்ல 296. மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 26,146 வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக, ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் தனித்தனியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்த வேகன்சி எவ்வளோ 26,146. இதில் ஆண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 23,347, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2,799 தான். ஓகேவா? ஸோ இப்போ ஆண்கள் தான் அதிகமாக ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்து இதான் வயது வரம்பு எப்படி எவ்வளோ சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ வயது வரம்பு 18 to 23 தான், 18 to 23 ஜென்ரல் கேட்டகரி. அதாவது 2/1/2001 அப்புறம் பிறந்திருக்கணும், 1/1/2006 முன்னாடி பிறந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நீ எஸ்சி எஸ்டி அதுனா ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசினா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து கல்வி தகுதி. ஸோ கல்வி முன்னாடியே சொன்னதுதான், ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு நம்ம எழுத முடியும். 10th பாஸ் பண்ணாலே போதும், என்ன பண்ணலாம், எழுதலாம். அடுத்து சரிக்கா தேர்வுமை எங்கெங்கே சார் இருக்கும், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எழுத போகிறோம், தேர்வுமை எங்கெங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுதர்ன் ரீஜியனில் வருவோம், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல உங்களுக்கு தேர்வு நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ அங்கே போய் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு தேர்வு தான் சிபிடி தேர்வு. இதில் மொத்தம் எவ்வளோ கேட்பாங்கன்னா மொத்தம் 80 கொஸ்டின், ரீசனிங் 20 கொஸ்டின், 40 மார்க்கு. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் 20 கொஸ்டின், 40 மார்க்கு. மேக்ஸ் ஒரு 20 கொஸ்டின், 40 மார்க்கு. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி, ஸோ நம்மளால் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் எடுப்போம், 20 கொஸ்டின், 40 மார்க். ஓகே, மொத்தம் அப்போ 4 பார்ட் இருக்குது, 4 பார்ட்டில் 20 கொஸ்டின், ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 40 கொஸ்டின், 40 மார்க், மொத்தம் 160 மார்க். 80 கொஸ்டின், 160 மார்க். இந்த
கொஸ்டின்ஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ நம்ம தமிழ்லையும் எழுதலாம். ஸோ தமிழ் உட்பட கிட்ட 15 மொழி என்ன பண்ணலாம் தேர்வை நம்ம எழுத முடியும். ஸோ அதே பார்த்தா நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. எவ்வளோ சார் நெகட்டிவ் மார்க்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் மிஸ்டேக் ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.25 உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ மொத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் தான், 1 மணி நேரம் தான் நம்ம தேர்வு. 80 கொஸ்டின் 60 நிமிடம் தான் நமக்கு தேர்வு நடக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஇடி பிஎஸ்டி மெடிக்கல்ஸுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தது வரும் ஓகேங்களா. சரி கேன் ரீசனிங் அதாவது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனிங் என்னென்ன டாபிக் கேட்பாங்க, அதே மாதிரி ஜிகேல என்ன டாபிக் கேட்பாங்க, மேக்ஸில் என்ன டாபிக் கேட்பாங்க, அதேமாதிரி இங்கிலீஷில் என்ன டாபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇடி பிஎஸ்டி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ஓகே. இந்த பிஇடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்கள், ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடணும். இதே இது பெண்கள்லாம் 1.6 கிலோமீட்டர் 8 நிமிஷத்தில் போகணும். அடுத்து 1.6 கிலோமீட்டர் 7 நிமிஷத்துலேயும் இங்கே 800 மீட்டர் 5 நிமிஷத்துலையும் உங்களுக்கு கடக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதாவது ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 170, பெண்கள் 157. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டியாக இருந்தீங்கன்னா 162.5 தான் ஆண்கள், பெண்கள் 150 தான். சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் ஓகே, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 157, இங்கே 147.5, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறும் ஓகேவா. மேக்ஸிமம் பொதுவானது பார்த்தீங்கன்னா ஆண்கள் 170, பெண்கள் 157. அடுத்து செஸ்ட் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 80. ஸோ விரிந்த நிலை எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா 5 சென்டிமீட்டர் வரும் வரணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உடம்புக்கு என்ன ஹைட்டுக்கு அந்த மாதிரி வெயிட் இருக்கணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ஒன்று நடக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகே. ஃபர்ஸ்ட் அப்போ தேர்வு எழுத போகிறோம், அடுத்து பிஇடி பிஎஸ்டி இருக்க போது, அடுத்து மெடிக்கல். ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஆள் எடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு வேகன்சி, நல்ல ஒரு ஜாப் கூட கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இது வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.